ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜோர்பா இன்சைட் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு பசங்களை அடுத்து டுவெல்த்து படிக்க வைக்கும்போது சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு அனுப்பலாமா, இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அனுப்பலாமா, இல்லை மாத சம்பளத்துக்கு போகலாமா, இல்லை பிஸ்னஸ்க்கு போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய குழப்பம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக இதுக்காக நான் வந்து கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் அவுட் பண்ண விஷயத்தை நான் உங்களோட ப்ராக்டிக்கலாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு பையனை வந்து காலேஜை சூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும் இல்லை சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை வந்து வேலை, அதாவது படித்து முடித்ததுக்கப்புறமா வேலைக்கு போகும்போது என்ன மாதிரி ஜாப்பை சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப்ஸை சூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணேன். ஸோ அந்த கேஸ் ஸ்டடியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலான்ருக்கேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது என்னோடய கருத்து. ஸோ இயல்பாக பார்த்தீங்கன்னா, பசங்களை ரெண்டு வகையில் பார்க்கலாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை, போத் லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம். அதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வீட்டோட இருப்பாங்க, கொஞ்சம் சோஷியல் பிஹேவியர் கம்மியாக இருக்கும், அவங்களோட நாலு பேரோட சேர்ந்து பேச முடியாது, இல்லை அவங்களுக்கு பேச பழக்கம் இருக்காது, இல்லை பேச விருப்பம் இருக்காது. இப்படி இருக்க பசங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அவங்களுக்கு டெக்னிக்கலான நாலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து அவங்களால நிறைய புக்ஸ் படிக்க முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும், இல்லைனா வந்து லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ எந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சோஷியல் சொசைட்டியில் உள்ள பீப்புளோட பழகிறதுக்கோ, இல்லை அவங்களோட கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கோ கூச்சப்படுறாங்க, இல்லை சங்கடப்படுறாங்க, இல்லை சில பேர் விஷயம் தெரிஞ்சால் கூட பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பேச மாட்டாங்க, சில பேர் வந்து வேண்டாம் எனக்கு வந்து பப்ளிக் லைஃப், அதாவது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது எனக்கு பிடிக்காது, சுயமாக நான் எனக்குள்ளார நான் படிச்சுப்பேன் என்ன பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ண கோர்சஸ் கொண்டு போகலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ண கோர்சஸ்னு ஒன்றும் கிடையாது. இப்போ இன்கேஸ் என்ன கேட்டிங்கன்னா, வந்து அவங்களை வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க வைக்கலாம், இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் டேலண்டடாக இருக்காங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்க வைக்கலாம், இல்லை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சுருக்கமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சோஷியல் காண்டாக்ட் இருக்கணும், நாலு பேர் நல்லவங்க கிட்டனோட பழக தெரியணும், ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், இல்லை வந்து தைரியமாக ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதா இருக்கணும், இது எல்லாமே இருந்து மட்டும்தான், இல்லை இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் வர முடியும். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களளவுக்கு திறமையாக இருந்தால் போதும், நீங்கள் படித்து அழகாக ஒரு ஜாப் வாங்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன், இல்லை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு குழந்தை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நாலு பேரோட சேர்ந்து பழகிறதுக்கு கூச்சப்படுறாங்க, இல்லை வந்து நாலு பேரோட அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை, இந்த சென்ஸ் பழகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுங்கள், ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி போட்டுருங்க. அதாவது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ், நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எத்தனை லட்சம் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு காலேஜ் தயாராக இருக்கான், ஆனால் வந்து என்ன பொறுத்தளவுக்கு உங்களோட கிராஜுவேஷனுக்கோ போஸ்ட் கிராஜுவேஷனுக்கோ ரொம்ப அதிகமான பணம் செலவு பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பேசிக் டிகிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு போகிறது மட்டும் சொல்கிறேன், ஒரு நல்ல பேசிக் டிகிரியை நீங்கள் போட்டுட்டு அந்த டிகிரியை படிக்காத ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போதே அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்கிற போட்டி சூழலில் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என் பையனை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப அந்தளவுக்கு சாத்தியம் தெரியல, பட் அது நமக்கு நேரம் விரயமாகுது. ஆக்சுவலாக நான் ஒரு முறை கேரளாவில் ஐஎல்டிஎஸ் கோச்சிங் என்னோடய ஃப்ரெண்டு நடத்திட்டுருக்காரு, அவர் நான் பார்க்க கேரளா திருவனந்தபுரம் போகும்போது டுவெல்த்து படிக்கிற பையன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனோன்னா ஐஎல்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு டுவெல்த்தே இன்னும் ஒரு தலைவர் எழுதலை அந்த பையன், ஆனால் பார்த்திங்கன்னா டுவெல்த்து படிக்கும்போது அந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அவன் வந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கணும். ஆக்சுவலாக அட்வான்ஸ்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை, நம்ம முன்னாடியே படிக்க போக முன்னாடியே நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன வேணுன்ற கிளாரிட்டியோடு போயிட்டு அதுக்கான பயிற்சியை நீங்கள் ஃபஸ்ட் இயர் போடும்போது வந்து ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து அமைதியாக இருக்கிற பசங்க, சோசிய சொசைட்டியோட மிங்கிள் ஆக வேணாம்னு நினைக்கிற பசங்களை இந்த ஐடியா கொடுக்குறேன். இன்னொரு கேட்டகரி பிஸ்னஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டகரி. பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இல்லை வந்து மந்த்லி ஜாப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் மூளையை ஷார்ப் பண்ண கோடிகளையோ லட்சங்களையோ இல்லை 10 கோடியோ 5 கோடியோ 100 கோடியோ தாண்டி போயிட்டே இருக்கலாம், சரியா? அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து யாருக்கு சார் செட் ஆகும், யாரை சார் பிஸ்னஸ் கோர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு கொஞ்சம் இரெகுலராக போச்சோ, எந்த ஒரு குழந்தை எதையும் இறங்கி தைரியமாக பண்ணுதோ, எந்த ஒரு குழந்தை வீட்டில் கொஞ்சம் அதிகமாக அடம் பிடிக்குதோ, எந்த ஒரு குழந்தை ஏதாச்சும் ஒரு தலைமை பண்பு இருக்கோ, இல்லை எந்த ஒரு குழந்தைக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற தன்மை, எந்த ஒரு குழந்தைக்கு தைரியம் மன உறுதி, இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் பார்த்தாலும் மேக்ஸிமம் அவங்கள நீங்கள் பிஸ்னஸ் லைனில் கொண்டு வரலாம். சரி சார், பிஸ்னஸ் லைனில் கொண்டு வரலான்னு சொல்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் வந்து பியூர்லி எஜுகேஷன் பேஸ்டாக நம்ம கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை.
ஆனால் வந்து படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போலாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா அந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே அவங்க எல்லா சர்வீஸும் அவங்க பண்ணித்தராங்க. அதாவது பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து மண்டபம் பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் நிறைய ஃபேமிலிஸ்க்கு டைம் இல்லாதவங்களோ இல்லை வந்து சில பேருக்கு தனித்தனியாக செலவு பண்ணால் 2 லட்சம் ஆகினா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் அவங்களுக்கு 50,000 சேவ் ஆகும் ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கோர்சஸை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பையனை என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறானா அவனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுற ஒரு கேட்டரிங் பாய் அமிச்சினா கூட அதுலேருந்து அவன் பற்றிப்பான் ஆக்சுவலாக. ஸோ போத் பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கும் நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ண உடனே இந்த துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது கிடைக்கலன்றதான் விஷயமே இல்லை. உங்களோட குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிசி தான்னா ஃபஸ்ட் இயரில் டிஎன்பிசி கிளாஸ் அனுப்புங்க, தப்பே கிடையாது. ஏஜ் இல்லை டைம் இல்லைன்ற கதையெல்லாம் வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா அவனை ஃபஸ்ட் இயர்லேருந்து அனுப்பும்போது 3 இயருக்குள்ளார் அவனே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவான். ஸோ ரைட்டு நமக்கு இது தெரியுது இது தெரியல, நம்ம இதை படிக்கணும்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை ஈஸியாக இருக்குது இல்லை நமக்கு இந்த ஏரியாலாம் வீக்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த 3 வருஷத்தை வெறுமனே வேஸ்ட் பண்ணாமல் அவன் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ஒரு வீக்லி 2 நாள் இல்லை வீக்லி முடிஞ்சால் 5 நாள் ஏதோ ஒரு டைமில் அவன் டைம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே சமயம் பிஸ்னஸ்க்கு வரவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் நிறைய கோர்சஸ் இருக்குது. நேற்று கூட துபாயில் என்னோட ஸ்டூடெண்ட்டோட நான் பேசினேன், ஆர்கிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்கான். அவன் 26 இயர்ஸில் ஒரு கம்பெனி போயிட்டு துபாயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 5 பேர் வச்சு வேலை செஞ்சுட்ருக்கான். ரொம்ப நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் என்ன சொல்ல வரேன் அவங்களுக்குன்னா லைக் பிஸ்னஸ்க்கு கொண்டு போக ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சோஷியல் பிஹேவியர் உள்ள ஒரு குழந்தைய பிஸ்னஸுக்கு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்கள் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மாமா மத்தா மச்சான் சித்தப்பா எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அத்தனை பேரும் பிஸ்னஸ் அந்த அதை சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த படிப்புகளோட கொண்டு போகலாம். நீங்கள் கொண்டு போய்ட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அந்த பீப்புள் அட்மிஷன் நீங்கள் போகும்போது அமைதியாக இருக்கிற குழந்தை கொஞ்சம் சமூகம் சார்ந்து பழகாத குழந்தைய காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி கொண்டு போங்க. கொஞ்சம் துரு துருன்னு நல்லா ஆக்டிவாக எதனாலும் பண்ணுவான் ஒரு தைரியம் உங்களுக்கு குழந்தை தெரியும் இல்லைங்களா, அப்பா அம்மா கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்க தொழில் சார்ந்த படிப்பு கொண்டு போங்க. இந்த 2 பாயிண்ட் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு பெற்றோர்களே படிப்புக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணாதீங்க. பணம் உள்ள ஆளுங்க பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் அதை விற்று இதை விற்று பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய நம்ம பேரண்ட் குறிப்பாக வட மாவட்டங்களில் இதை பற்றி புரிஞ்சுக்காமல் நிறைய நம்ம பணம் போட்டுறோம். பணம் போட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து ரொம்ப சங்கடப்படுறான். நீங்கள் கட்டினது பையனுக்கும் டென்ஷன், பையனுக்கும் நீங்கள் கட்டின பணத்துக்கு நீங்களும் டென்ஷன் ஆகி பையனும் டென்ஷன் ஆகி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, மேக்ஸிமம் குழந்தைய காலேஜ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3-5 வருஷம் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது. உங்கள் மாவட்டத்தில் நான் போட்டுக்கிறேன் கண் பார்வையில் இருக்கணும் அப்படி அப்படின்ற கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மாறும் உலக சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வீட்டிலேருந்து வெளியே போனால் தான் அவனோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னென்னு அவனால் புரிஞ்சிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, காலேஜ் சேரும் போதே டிகிரி சேரும் போதே அந்த டிகிரி படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன வேல்யூ இருக்குது, அந்த டிகிரியை படிக்கிறதுக்கு எனக்கு என்ன திறமை இருக்குன்னு தயவு செஞ்சு மக்களே தெரியாமல் போய் சேராதிங்க. 3 வருஷம் 5 வருஷம் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்ற கதையெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கி எல்லாமே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் 12th படிக்கும்போதே ஒரு ஃபாரின் போகிற ஒரு வேலைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்க வரானா, அப்போ நாமளாம் எவ்வளோ விவரமாக இருக்கணும் இல்லை எவ்வளோ எவ்வளோ முன்னெச்சரிக்கையோடு படிக்கணுன்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட அட்மிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை சார்ந்து வேறு எந்த டவுட்னாலும் என்ன நீங்கள் கூப்பிடலாம். நான் வந்து எஜுகேஷனல் கவுன்சிலிங் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காதான் உங்களோட விருப்பம். என்னோடய அறிவை வந்து இந்த சமூகத்தோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எப்பயுமே ஆசை உண்டு. ஸோ அதனால தான் எப்பயுமே நான் தொடர்ந்து இதை சமூகத்தில் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். மற்றபடி வேறு எந்த டவுட்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நன்றி, வணக்கம், இனிய நாள் அமையட்டும். வித் லவ், ஜீவா, பை.